தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசுவில் பிரியமான என்னின் அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற ஆண்டவனை ஆராதிக்கிறதற்கு இந்த வேபூம் டிவியினூடாக ஒன்று கூடி இருக்கிறதை நினைத்து நாங்கள் மிகவும் மகிழ்வடைகின்றோம். எனவே அதன் அடிப்படையில் ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்மை வாழ வைத்திருக்கிற ஆண்டவர், புதிய ஆண்டிற்குள் நாங்கள் வாழ அழைத்திருக்கிற நல்ல ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பலிகளையோ, நம்முடைய எந்த விதமான பொருட்களையோ, நாங்கள் செலுத்துகின்ற எந்த விதமான ஒரு காணிக்கையிலேயோ அவர் பிரியப்படவில்லை. அவர் உதட்டின் கனியாகிய சோஸ்திர பலியிலே பிரியமாயிருக்கின்றார். எனவே இந்த ஆண்டு ஒரு துதியின் ஆண்டாக, ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைய பெற்ற ஒரு ஆண்டாக, அவரை மகிமைப்படுத்துகிறதில் இன்னும் அதிகமாக நாங்கள் செயல்படுகின்றவர்களாக மாற வேண்டும். எனவே ஆண்டவர் ஆவியானவராயிருக்கின்றார், நம்மத்தியிலே அசைவாடிக்கொண்டே இருக்கின்றார். இந்த தொலைக்காட்சியிலே உற்று நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தையிலே நீங்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை ஊடுருவி பார்க்கின்றார். மனிதனோ முகத்தை பார்க்கின்ற போது உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிகின்றவராயிருக்கின்றார். அவர் அகத்தை அறிகின்ற தேவன். எனவே இந்த நேரத்தில் அந்த ஆண்டவர் ஆவியான தேவனாய் அசைவாடுகின்றவராயிருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நாங்கள் இந்த நேரத்தில் பாடலினூடாக வரவேற்று அவரை ஆராதிப்போமா? திருப்பாடலிலே 91வது திருப்பாடல் 14 முதல் 15 வசனங்கள் இவ்வாறு நமக்கு விளங்குகிறது. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவிப்பேன்,
அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆம். அன்பான சகோதரங்களே, சகோதரிகளே, ஒரு புதிய ஆண்டிலே அவரை ஆராதிக்கின்ற சிந்தனைகளோடும் அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் என் ஆண்டவரிடம் நான் என்னை ஒப்பு கொடுத்து கொண்டே வாழ வேண்டும். அவருடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்ற ஆசைகளோடும் வாஞ்சைகளோடும் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மிலே பிரியமாயிருக்கின்றார். எனவேதான் தாவீது ராஜா ஆண்டவரை நான் எக்காலமும் சோஸ்தரிப்பேன், அவருடைய புகழ் எப்பொழுதும் என் நாவிலே ஒலிக்கும் என்று வசனிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நாளிலும் என் ஆண்டவரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிட்டவர்களாக அவரை ஆராதிக்கின்ற மனிதர்களாய் மாற வேண்டும். ஆராதனையிலே ஆண்டவர் அசைவாடுகின்றார். எனவே ஆராதிக்கின்ற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் அவர் ஒவ்வொரு விதமான பரிசில்களை வைத்திருக்கின்றார். இந்த ஆண்டிலும் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எரேமியா எழுதின புத்தகத்தை நாங்கள் படித்தால் எரேமியா ஆகமம் 29:11 நாங்கள் புரட்டி படிப்போம் என்று சொன்னால், ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எனவே நமக்காக ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்திலே அவர் கரிசனையாயிருக்கின்றார், நிறைவேற்றுவதற்கு ஆவலாயிருக்கின்றார். நமக்கான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துவிட்டு அந்த வாக்கு தத்துவத்திலே உண்மையாயிருக்கிறார் ஆண்டவர். மனிதரை நம்புகிறவர்கள் யாவரும் அதிலே சபிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் வாழ்வடைகிறார்கள். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கின்ற ஆண்டவர். 1000 ஆண்டுகளுக்கு முதல் அவருடைய ஒரு வார்த்தையை கேட்டு வந்தார் 100க்கு அதிபதி. ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து, நீ போகலாம், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று சொன்னார். எனவே அவருடைய வார்த்தையின்ற ஒரு வார்த்தையை நம்பி ஓடோடி வந்தார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி, ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால் முடியும் என்று சொன்னார். எனவே ஆண்டவர் சித்தம் கொண்டார். அவருடைய ஒரு வசனத்துக்காக வேண்டி ஓடோடி வந்தார் கனானிய பெண். ஆண்டவர் அதிலே அவரை பாராட்டுகின்றார். மகளே, உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலத்தை கொடுத்தது என்று அவர் வழியனுப்புகின்றார். எனவே இந்த நாளிலும் நம்பிக்கைக்குரிய நல்ல ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறதை பார்த்தால் நாங்கள் கண்ணீரோடு அவரை நாட வேண்டும், கண்ணீரோடு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்த எபினேசர், அவர் இனியும் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கின்ற இம்மானுவேலன் ஒரு நாளும் நம்மளை விட்டு எடுபடவே மாட்டார். நல்லொரு பங்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த ஆண்டை நாங்கள் பக்குவமாக வழிநடத்தப்படுவோம். இந்த ஆண்டை நாங்கள் பயனுள்ள விதத்திலே நாங்கள் பயன்படுத்துவோம். ஆண்டவர் அதிலே அசைவாடுகின்றார். எங்களுடைய ஒவ்வொரு காலடிகளிலும் அவருடைய வார்த்தை வெளிச்சமாயிருக்கிறது. நம்முடைய எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளிலும் அவருடைய வார்த்தை நமக்கு வாழுகின்ற வழியை கற்றுக் கொடுக்கிறது. கலங்கரை தீபமாயிருக்கிறது, எங்களுக்கு ஒளியை கொடுக்கிறது, எங்களுக்கு வழியாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை எங்களுடைய பல்வேறுபட்ட தடைகளை எல்லாம் தகர்க்க வல்லதாயிருக்கிறது. எனவே ஆண்டவரிலே மிகுதியான ஒரு பற்று வைத்தவர்களாக, ஆழமான ஆணித்தரமான நம்பிக்கையிலே வேரூன்ற பெற்றவர்களாக, ஆண்டவரை இறுக பற்றி பிடித்தவர்களாக, அவருடைய பரிசுத்த நாமத்தை மீண்டுமாக ஆராதிக்கின்ற வண்ணமாகவும் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாகவும் நாங்கள் பாடலினூடாக கடந்து செல்வோம்.
வெட்கமடைந்து போகாதபடி அவருடைய வாழ்க்கையை மாற்றிய தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட வழி நடந்து கொண்டே வருகின்றார். நமக்கு நிழலாயிருக்கின்றார். நமக்கு பக்கத்திலே அரணாயிருக்கின்றார். அவருடைய தெய்வீக வல்லமை நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டிலே நம்மை பாதுகாத்து கண்ணையுமே பாதுகாக்கிறது போல் எங்களை காத்து மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை கடத்தி வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரிடம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அனைவரும் ஆண்டுடைய சமூகத்திலே இன்னும் அதிகமான ஒரு பலன் பெறக்கூடியவர்களாக, நமக்கு எதிரான மந்திரமும் இல்லை, நமக்கு எதிரான குறி சொல்லல் எதுவும் இல்லை என்ற வண்ணமாக, நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஐதீகங்களிலே பற்றுறுதி வைக்காமல், இந்த உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு எதிர்வு கூறல்களிலே நாங்கள் நம்பிக்கை வைக்காமல், நம் ஆண்டவரிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவராயிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு வாக்குறுதிகளும் சொன்னதை செய்து முடிக்கின்றது. எனவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை உயிரூட்டத்துடன் செயல்படுத்தின ஆண்டவர், கிரியை செய்ய பண்ணின ஆண்டவர், அந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு மகவை கொடுத்த ஆண்டவர், வாக்குறுதியின் புதல்வனை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர். ஆபிரகாம் காத்திருந்தார், நம்பிக்கையோடு காத்திருந்தார். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்ற நானும் நீங்களும் அதீதமான நம்பிக்கையை கடவுள் மீது வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே பற்றுறுதியாய் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இன்பத்திலும் அவரை ஆராதிப்பேன், துன்பத்திலும் அவரை ஆராதிப்பேன், எந்த நிலையிலும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்ற அந்த நல்ல ஒரு பெருந்தன்மையான ஒரு சிந்தனை நம்மத்திலே ஊடுருவிப்பாய வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். நம்பிக்கை நல்ல தகப்பனாயிருக்கின்றார். எனவேதான் இந்த நாளிலும் மீண்டுமாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை அதே எரேமியா புத்தகத்திலே இருந்து 33:3 நமக்கு இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறது. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி மன்றாடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலே தான் ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் என்று நாங்கள் பாடுகின்றோம். அவர் அழகாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலே இந்த உலகத்தை உருவாக்கியவராயிருக்கின்றார். இந்த உலகத்தை அழகுபடுத்தியவராயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் எனவே இந்த புதிய ஆண்டிலும் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய அயலவர்களை ஒப்பு கொடுப்போம். எங்கள் நண்பர்களை ஒப்பு கொடுப்போம். எங்கள் மத்தியில் இருந்து தூரதேசம் சென்றிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் நட்புகளையும் ஒப்பு கொடுப்போம்.
கொடுப்போம், எங்கள் தேசத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த நவநாகரிக யுகத்திலே எத்தனையோ விதமான எதிர்வு கூறர்கள், எத்தனையோ விதமான தீய காரணிகள், இயற்கையின் சீற்றங்கள், பல்வேறு செயற்கை கோளாறுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனாலும் நாங்கள் மனமுடைந்து போகாதபடி ஆண்டவருக்குள்ளே தரித்து அவருடைய வார்த்தையிலே அதிகமான நம்பிக்கை வைத்து, ஆணி வேரோடு நாங்கள் நம்பிக்கை வைத்து, ஆணித்தரமான நம்பிக்கை வைத்து அவரை பற்றி பிடித்து நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோமா? மகா அன்பு மிரக்கமும் கனிவும் நிறைந்த என்னாண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம் ஐயா. மீண்டுமாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற உம்முடைய வாஞ்சையினால் மீண்டும் ஒரு வருடத்தை, ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு வாழ்வதற்கு கூட்டி கொடுத்தீரே. சிரம் தாழ்த்தி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களை சூழ்ந்திருக்கிற அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதனோ முகத்தை பார்க்கிற போது நீரங்களுடைய அகத்தை ஆழமாய் பார்க்கின்ற நல்ல தகப்பனாயிருக்கிறீர் சுவாமி. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நண்பர்கள், எங்கள் உறவினர்கள், எங்களுடைய உற்றார்கள் ஆண்டவரே, எங்கள் அயலவர்கள் ஆண்டவரே, தூரதேசத்திலே வாழ்கிறவர்கள் ஆண்டவரே, அந்தரிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஐயா கவலைகளோடும் கண்ணீர்களோடும் இந்த வேவும் தொலைக்காட்சிக்கு முன்னாலே வேண்டுதல்களோடும் என் ஆண்டவரே, நான் யாரிடமும் சொல்ல முடியாமல் நான் கவலைகளோடும் மன நெகிழ்ச்சிக்குள்ளான ஒரு பிள்ளையாய் இருக்கிறேனே ஆண்டவரே. என்னை கைதூக்கி விட யாருமே இல்லையே, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லையே. இந்த ஆண்டு என்னுடைய குடும்பம் செழிக்குமா? இந்த ஆண்டு நான் வர்த்திக்க பண்ணுவீரா ஆண்டவரே? இந்த ஆண்டு என்னுடைய களஞ்சியங்கள் நிறைவுபடுமா? இந்த ஆண்டு நான் நினைத்த காரியங்கள் நடக்குமா ஆண்டவரே என்று சொல்லி பெருமூச்சோடு ஆண்டவரே உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. 1000 ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே உம்முடைய தகப்பனுடைய இடத்திலே இருந்து நீர் இறங்கி வந்தீரே சுவாமி. அடிமை கோலம் பூண்டு ஆண்டவரே ஐயா சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு ஆண்டவரே இவ்வளவாய் நீர் கீழ்ப்படிந்தீரே ஆண்டவரே. மனித ரூபமாய் மாறினீரே ஆண்டவரே. விண்ணகத்திலே இருந்து மண்ணகத்தை நோக்கி இறங்கி வந்தீரே ஐயா. மனித சாயலாய் இருந்தீரே ஆண்டவரே ஐயா. எங்களோடு இம்மட்டுமாக நடமாடிக்கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடம் எங்களுடைய துக்கங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் கண்ணீர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பெருமூச்சுக்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வேண்டுதல்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்ல முடியாத தலை பாரங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மடை திறந்த ஆற்றை போல உம்மை நோக்கி அழுகின்ற ஒவ்வொரு ஏழைகளுக்கும் நீர் பதிலை கொடுப்பீராக. உம்முடைய பதில் இவ்வாறாயிருக்கிறது சுவாமி. ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. ஆமென்ற பதில் ஒவ்வொரு பிள்ளையுடைய காதுகளிலும் விளட்டும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, கனவினோடாக பேசும் ஐயா. அவர்கள் நடக்கின்ற போது பேசுங்க ஆண்டவரே. விடை தெரியாத ஆண்டவரே வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒரு புதிரான வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு பதில் இல்லையே, எங்களுக்கு ஒரு தெளிவில்லையே என்று ஆண்டவரே சந்தேகங்களோடு நடமாடுகிறவர்கள், இவர்களுக்கு தெளிவு கொடுப்பீராக, நல்ல தீர்வு கொடுப்பீராக, உம்முடைய அமைதியை கொடுப்பீராக, உம்முடைய ஆறுதலை கொடுப்பீராக. இந்த ஆண்டு ஒரு மறுமலர்ச்சியின் ஆண்டாக மாறட்டும். இவை யாவற்றையும் எனது ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினால சிரம் தாழ்த்தி ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு பாடலினூடாக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலே நன்றியறிந்த உள்ளத்தோடு நாங்கள் கேட்டு கொண்டதுக்கு எங்களுடைய அப்பா ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார், பதில் கொடுக்க காத்திருக்கிறார். என் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பாடலை நாங்கள் கடந்து செல்லுவோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தால்
இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தரே.